Hi friends, welcome to Kointu Samiyal. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச டோனட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெதுவெதுப்பு பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இதில் அரை ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலக்கி வச்சிருங்க. 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ டோனட்டுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதே டம்ளரில் 3 டம்ளர் மாவு எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 முட்டை 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கலந்து வச்சிருக்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ அதை ஊற்றிடுவோம். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பிசைஞ்சு நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாவை 2 பிரிச்சுக்கலாம். சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி லேசாக தேய்க்கக்கூடாது. பாருங்கள், நம்ம மாவை இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கணும். அடுத்தது மாவை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஷார்ப்பாக இருக்க டிஃபனும் டம்ளரும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஷார்ப்பாக இல்லைனா ரவுண்ட் வராது. நான் டிஃபன் வச்சு கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். உள்ள ஹோல்ஸ் போடுறதுக்கு ஒரு ஷார்ப்பான மூடி எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். மீதி இருக்க மாவை மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பொரிக்கிறதுக்கு மாவு ரெடியாயிருச்சு. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பூரி மாதிரி வந்திருக்கு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். பாருங்கள், பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். டைரி மில்க்கும் மில்கி பாரும் எடுத்திருக்கேன். பாருங்கள், டோனட் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சாச்சு. சாக்லேட்டை டைரெக்டாக அடுப்பில் வைக்கவே கூடாது. டோனட்டை 2 சாக்லேட்லேயும் டிப் பண்ணிக்கலாம். சுகர் இருந்துச்சுன்னா பவுடர் பண்ணி டிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எம்மியான டோனட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.